சங்கீத பகுதி சங்கீதம் 109. நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயும். உன் வாக்குடைய வாய் கமட்டு வாய் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. அல்ல நாவினால் என்னோடு பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்துவேன். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவுது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது. அவன் உத்தியோகத்தை அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அவனை தெரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அநேகர் பறித்துக் கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்கள். அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. அவன் கத்திற்கு முன்பாக நினைக்கப்பட கடவுள் அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கு ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கி பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தை நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நல்லமானதினால் என்னை விடுவித்தருளும். சாயும் நிழலை போல் அகன்று போனேன். வெட்டு கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன். நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுக்குகிறார்கள். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் எழும்பினாலும் விடுக்கப்பட்டு போவார்களாக. உமது அடியேனும் மகிழப்படுவன். என் விரோதிகள் லஜ்ஜையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல் தரித்துக் கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் வாய் நான் மிகவும் தெரிந்து அநேக நடுவில் அவரை புகழ்வேன். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆக்களுக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் வலது பரிசுக்கு நிற்பார் என்பதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த நாளிலே கூட நாம் வாசித்த 109 சங்கீதம் 1-31 வசனங்களுக்குள்ளேயே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரத்தில் என்ன ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது? வாசித்த அந்த 109 சங்கீதம், அதுக்கு முன்பாக 107 சங்கீதத்திலிருந்து 150 சங்கீதம் வரைக்கும் ஆகமங்களில் சொல்லப்படுகிற கடைசி ஆகமாகிய அந்த உபாகமத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, சனங்கள் எப்படிப்பட்ட சனங்களாய் வாழ்ந்தார்கள், அவர்கள் என்னென்ன சூழ்நிலை நடந்தது என்று சொல்லி இந்த 107 சங்கீதத்திலிருந்து 150 சங்கீதம் வரைக்கும் உபாகமத்தில் என்னென்ன சனங்கள் செய்தார்களோ அதை இங்கே அழகாக சுற்றி காண்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உனக்கும் எனக்கும் என்ன கற்றுக் கொடுக்க போகிறது என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளிலே கூட வாசித்த அந்த 109 சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்த சங்கீதம் எந்த நோக்கத்தில் என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு நெருக்கத்தின் நேரத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தாவீது மூலமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொல்லி. இன்னும் ஒரு விசேஷித்தமான காரியம் என்னவென்று சொன்னால், இதில் நாம் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் வாழ்ந்த யூதாஸ் காரியத்துக்கும் எப்படி ஒப்பனையாக இது இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் காலம் ஒரு சின்ன குறிப்பு மாதிரி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.
உலகத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வளர்ந்த பொழுது அவரோடு கூட வாழ்ந்த அருமையான யூதாஸ் காரியத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு அவன் பிற்பாடு நாட்டு கொண்டு சித்தான் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அதே போல 2 சாமுவேல் 17 அதிகாரத்துல 23 வசனத்தை நீங்க வீட்டுல இருக்க பிரியாதுன்னு வாசித்து பாருங்க. அங்க பார்க்கும்போது அகிதோபேல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். தாவீதோடு கூட இருந்த ஒரு மனுஷன் தான். ஆனால் தாவீதை எப்படியாவது அப்சலோம் கிட்ட காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அநேக முயற்சிகளை எடுத்து அநேக ஆலோசனைகளை சொல்லி தாவீதை பற்றி அழகாக அவன் பிள்ளையாகி அப்சலோமுக்கு அவன் சொல்லி கொடுக்கிறான். இந்த இடத்துல போன அவன் தகப்பன் இருப்பார், அவரை நாம் சீக்கிரமாக வெட்டி சாய்க்கலாம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஆனால் அவனுடைய ஆலோசனையை கர்த்தர் அவமாக்கும்படியாக கட்டளை இடுகிறார். ஆகினாலே அந்த 17 அதிகாரத்துல 2 சாமுவேல் 23 வசனத்துல எப்படி யூதாஸ் காரியோத் நாண்டு கொண்டு செத்தானோ அதே போல இந்த அகிதோபேல் நாண்டு கொண்டு சாகிறதை அங்கு போடப்பட்டிருக்கும். அந்த மேசியாவுக்கு என் இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாஸ் காரியத்துக்கு என்ன நடந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டதோ அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நிழல் தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல அங்க வெளிச்சமாக நடந்து முடிந்ததை நம்மளால கூற முடியும். அங்க என்ன நடந்தது என்பதுதான் இங்கே தாவீது அழகாக அந்த சூழ்நிலையில எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இந்த 109வது சங்கீதம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ ஜனமே, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போவாதீங்க, எல்லா நெருக்கங்களிலும் நீங்க துவண்டு போயிடாதீங்க. ஏன்னா அன்றைக்கு தாவீதை காப்பாற்றினவர், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அவரோடு கூட இருந்து பிதாவானவர் கைவிடாமல் அவரோடு கூட இருந்து நடத்தினது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா துயரங்களிலிருந்தும் நம்மையும் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த 1 31 வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம். அதுல ஒரு 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கும் போது 1-5 வசனங்கள் முடிய தாவீது ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பத்தை நம்மளால பார்க்க முடியும். 2வது பார்க்கும்போது 6வது அதிகாரத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்லுது சொன்னா தன்னுடைய தன் மேல் விரோதமாய் எழும்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில என்னென்ன துயரங்கள் நடக்கும் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்திலிருந்து 29வது வசனம் முடிய தன்னுடைய சூழ்நிலையை தாவீது அங்க எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக காண்பிக்கிறார். முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்துல தாவீது சொல்லுகிறார். 1வது வசனத்துல அவர் முதல் காரியம் ஆண்டவரிடத்துல ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம், நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதீயம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் செய்கிற ஒரு விண்ணப்பம். என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல நெருக்கங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பல கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம், இல்ல பல கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் தாவீதை காட்டிலும். ஆனால் இங்க ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை தாவீது சொல்கிற என்னவென்று, நான் துதிக்கும் தேவனே, நான் வணங்குகிற தேவனே, நீங்க மௌனமா இருக்காதீங்கப்பா அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, கண்ணீர்கள் வரும் பொழுது, நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய கண்ணீரையும் தான் நான் பெருசா பேசுவேன் ஒழிய தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்டவில்லை. ஆனா தாவீது தேவனை குறித்து சொல்ல, ஏன்பா நீங்க மௌனமா இருக்கிறீங்க, ஏன் அவர் மௌனமா இருக்கக்கூடாது என்று தாவீது சொல்லுகிறார் சொன்னா 2வது வசனம் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய வாயும் தப்பட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினாலே என்னோடு கூட பேசுறாங்க, பகை உண்டாக்க வார்த்தையினால் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறாங்க, முகாந்திரம் இல்லாம என் கூட போர் செய்யறாங்க, அது எதற்காக சொல்ல, என்னை சிநேகருக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்யறாங்கப்பா. ஆண்டவர் நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணார். எதற்காக விண்ணப்பம் பண்றாரு சொன்னா, எனக்கு இப்படிப்பட்ட கள்ள நாவினால கபட்டு வாயினால நான் சிநேகிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனா அவங்க எனக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, மௌனமா இராதீங்க. இன்றைக்கு இந்த கால வேலையில கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பான தேவச்சனமும், உனக்கு யார் ஒன்னாலும் விரோதமா பேசலாம், யார் ஒன்னாலும் உனக்கு எழுப்பி உன்னை விரோதிக்கலாம், ஆனா நீ அவங்க கிட்ட பேசாம நீ ஆராதிக்கிற தேவனாக கட்டிடத்துல சொல்லி, ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது நீங்க அறிவிங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, வாட மட்டும் தன் வாயை திறந்து பேசுறாங்க, அந்த சூழ்நிலை எடுத்து ஆண்டவர்கிட்ட காண்பி. தாவீதை போல தாவீதுக்கு இறங்கின தேவனாக கர்த்தர் உனக்கும் அவர் இறங்கி
இறங்கி பதில் செய்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த 7 வசனத்தில் இருந்து 21 வசனப்படி நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவனுக்கு தாவீதுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுப்பினார்களோ அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாக அவருக்கு உண்மையா இருப்பா என்று சொன்னார், உண்மையா அவனை ஆராதிப்பா என்று சொன்னார், உண்மையா அவரோடு கூட நீ இசைந்து இருப்பா என்று சொன்னார், உண்மையான ஒரு வாழ்க்கை நீ என்னோட கிறிஸ்துவ வாழ்க்கை நீ என்னோட வாழ்வும் என்று சொன்னால், நிச்சயமாக தாவீதுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை. தாவீதுக்குரிய தாவீதை பற்றி அப்சலோம் இடத்துல அகிதோபேல் சொல்லும் பொழுது, உன்னுடைய தகப்பனுடைய இருதயம் சிங்கத்தின் இருதயத்தை பார்க்கலாம் மிகவும் பலம் உள்ளது, யுத்த வீரன் அவரை, அவரை சாதாரணமா நம்ம நெருங்க முடியாது, சாதாரணமா அவரை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி தாவீது பற்றி சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், தாவீதே தேவனோடு கூட இசைந்திருக்கிற ஒரு மனுஷன், தாவீதே தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு மனுஷன். என்னதான் ராஜாவாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துயரத்தின் மத்தியில என் ஆண்டவரை முன்னிறுத்தி அவர் தான் என்னை விடுவிக்க முடியும், அவர் தான் என்னை உயர்த்த முடியும், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் தான் என்னை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி தாவீதே தேவனோடு கூட இசைந்திருந்தார். ஆகினாலே தாவீதுக்கு விரோதமாக எழுப்பி யார் நின்றாலும் அநேக தோற்று போனாங்க வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த அதிகாரத்துல அவர் அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை விரோதிக்கிறவர்கள் எனக்கு விரோதமா எழுப்பிவிட வாழ்க்கையில் என்னென்ன தீங்குகள் நடக்கும், என்னென்ன தீங்குகள் வரும் என்று சொல்லி அங்கே அழகாக பட்டியலிடுகிறார். 7 வசனத்திலிருந்து 21 வசனம் முடிய நான் சீக்கிரத்துல சொல்றேன் பாருங்க. 1, அவருடைய வாழ்க்கையில சொல்றாரு, அவர்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படுவார்கள், அவருடைய உத்தியோகத்தை வேறு ஒருவன் பெறுவான். அது மாத்திரமல்ல, அவருடைய மனைவி விதவியாக கடவர்கள், அவருடைய பிள்ளைகள் இறந்து உண்ணுவார்கள், அது மாத்திரமல்ல அந்நியர் அவனை பறித்து கொள்ளு போவார்கள், தயவு செய்யாமல் போவார்கள், அவருடைய சந்ததியுடைய பேரானது அற்று போகும் என்று சொல்லுகிறார், அவருடைய தாயின் பாவம் நீங்காமல் இருக்கும் என்று சொல்லுகிறது, பூமியில் அவர்கள் நிர்மூலமாவார்கள். அது மாத்திரமல்ல அவர்களுடைய வாழ்க்கையில அவளுக்கு தூரமாய் அவருடைய சாபத்து, அவருடைய ஆசீர்வாதம் கூட அவனுக்கு சாபமாக, அதாவது ஆசீர்வாதம் தூரமா போயிடும் என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல அவருடைய அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது அவனை மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தம் கட்டிக்கொள்கிற கட்சியாக இருப்பதாக, இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கி பேசுகளுக்கும் கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்லுகிறதை அங்கே பார்க்கிற 20 வசனம் முடிய. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட தேவச்சனமே, உனக்கு யார் ஒன்னாலும் விரோதமா பேசலாம், ஏன் ஒரு விஷயம் மனைவி பேசலாம், கணவன் பேசலாம், பிள்ளைகள் பேசலாம், பெற்றோர்கள் உனக்கு விரோதமாக பேசலாம், உன் உற்றார் உறவினர்கள் உனக்கு விரோதமாக பேசலாம், கலங்காதே, கலங்கி போவாதே, திகழ்ந்து போவாதே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி தாவீதை போல தைரியமா நின்று ஆண்டவரோடு கூட இசைந்தரு. தாவீது தேவனோடு கூட இசைந்திருந்ததுனால அவரால் வருகிற பலனை அங்க சொல்லுகிறது, யாரெல்லாம் எனக்கு விரோதமா எழுப்பினாங்களோ அவங்களுடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். 7 வசனத்திலிருந்து 20 வசனம் முடியும். 21 வசனத்திலிருந்து 29 வசனம் வரைக்கும் அவருடைய சூழ்நிலையை ஆண்டவர் கிட்ட சொல்றாரு. 21 வசனத்தை வாசிக்கும் போது அழகா சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நகமத்து நிமித்தை நிராகரித்து உமது கிருபையின் நலமானதினாலே என்னை விடுவித்தருளோ, ஏன்னா நான் சிறுமி எளிமையுமா இருக்கிறோமா, நான் ஒரு வெட்டுக்கிளியை போல நான் இருக்கிறேன், என்னுடைய உபவாசத்தினால என்னுடைய கால்கள், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பலனற்று நான் புஷ்டியா இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். தன்னுடைய நிலையை, தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். 25 வசனத்துல சொல்றாரு, நான் அவர்களுக்கு நிந்தையானே, அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை தொழுகிறாங்க. ஆனா தாவீதுல தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும்போது கிருபைப்படி என்னை ரட்சிங்கப்பா சொல்றாங்க. அடுத்ததாய் கடைசி அவர் 29 வசனத்துல சொல்றாரு, என்னை விரோதிக்கிறவர்கள் லட்சையினால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல தரித்துக் கொள்ள கடவர்கள். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், என்னுடைய நிலை இதுதான்பா, நான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில ஆஸ்திகள் இருக்கலாம், அந்தஸ்துகள் இருக்கலாம், ஆனா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்,
எதற்கு நீ சோர்ந்து போவாதே, எதற்கு நீ கலங்கி போவாதே. அன்புடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு சகாயம் பண்ண உம்மால முடியும். ஏன்னு சொன்னால், அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர். எவ்வளவு அழகா சொல்ல இருப்பாங்க, அவங்க என்னதான் எனக்கு விரோதமா பேசினாலும், அவங்க விரோதமா தான் பேசுவாங்க, ஆனா என்ன சபிப்பாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவர் தலைகீழாக மாற்றி, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன மகிழ பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு தாவீது. ஆகினால நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை பெருசா பார்க்காதபடி, நமக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை பெருசா பார்க்காதபடி, நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை ஓரமா வைத்து விட்டு, அது நடுவில் நமக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி பாருங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. சோ இந்த காலவில் எது குறித்த கலங்கா, எதை குறித்து சோர்ந்து போவாதீங்க. நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை கண்டு, நம்முடைய தேசத்தில் நடக்கிற துயரங்களை கண்டு, பரவி கொண்டிருக்கிற நோய்களை கண்டு பயந்து நடுங்கி போயிடாதீங்க. மாறாக அதன் நடுவில் இருந்து என்னை கரம் பிடித்து தூக்குகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன் வைங்க. பிரச்சனைகள் எல்லாமே தலைகளாக மாறி போகும். உன் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். கடைசியாக தாவீது சொல்லுகிற 2 வசனத்தில், 30 வசனத்தில், 31 வசனத்தில், கர்த்தரை நான் நாவினால் மிகவும் துதித்து அநேக நடுவில் அவரை நான் புகழ்வேன். ஏன்னா ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறோம் என்று எளியவருடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் என் வலது பரிசுத்தில் நிற்பார். இந்த காலவெளியில கூட அநேகர் உனக்கு விரோதமாக எழுந்து நிற்கலாம், ஆனால் நீ பயப்படாதே. அன்று தாவீதின் வலது பாசத்தில் நின்றவர் இன்றைக்கும் உன் வலது பாசத்தில் நிற்பார். நீ என்னால் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை புகழ்வோம். தொடர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளில் சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவரை பாட ஆரம்பிங்க, ஆண்டவரை புகழ ஆரம்பிங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில, நமது வலது பாசத்தில் நமக்கு துணையாக நிற்பார். தேவ தேவ வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.